என் இனிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை, வந்தனங்களை, நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், 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 ஹாப்பினஸ் டு த கோர். எந்த டைமா இருந்தாலும் நீங்கள் அட்டென்டிவா கிளாஸஸை கவனிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூக்கும் தாவரங்களில் பாலின பெருக்கம், பாலிலா மற்றும் பாலின பெருக்கம்னு ஒரு பாடத்தை தலைப்பு. நம்ம பாலின பெருக்கத்தை பத்தி மட்டும் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். எதை பற்றி என்றால் மலரை பற்றி. பாலின பெருக்கம்னா உங்களுக்கு தெரியும், கேமிட்டுகளின் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்கத்திற்கு பாலின பெருக்கம் என்ற பெயர். ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணைந்து ஜைகோட் உருவாக்கி அதிலிருந்து விதை வந்து செடி வருது, அதுக்கு தான் பாலின பெருக்கம். சோ கேமீட்டுகளின் இணைவு மூலம் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கத்திற்கு பாலின பெருக்கம் என்றும், கேமீட்டுகளின் இணைவில்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்கத்திற்கு பாலிலா இனப்பெருக்கம் என்று பெயர். பாலின பெருக்கத்தின் இறுதியில் தோன்றுகின்ற உயிரினங்களிடம் வேறுபாடுகள் காணப்படும். ஏனெனில் மியோசிஸ் என்று அழைக்கப்படும் குன்றல் பகுப்பின் பொழுது குறுக்கே கலத்தல் என்ற நிகழ்வு நடைபெறுவதன் காரணமாக நம்மிடம் அதிகம் வேறுபாடுகள் இருக்கும். அதாவது பாலின பெருக்கத்தின் மூலம் தோன்றிய உயிரினங்களில் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் தோன்றிய உயிரினங்கள் அனைத்தும் ஒரே அமைப்பினை பெற்றிருக்கும், குளோன்கள் என்று கூறுவார்கள். அப்ப பாலிலா இனப்பெருக்கத்திலே கேமீட்டுகள் இணைவு இல்லை, பாலின பெருக்கத்திலே கேமீட்டுகளின் இணைவு காணப்படும். பாலிலா இனப்பெருக்கத்திலே ஒத்த அமைப்பை கொண்ட உயிரினங்கள் உருவாகும், பாலிலா இனப்பெருக்கத்திலே வேறுபாடுகளை உடைய உயிரினமானது தோன்றும். இது பேஸ். இந்த பாலின பெருக்கத்தில் பூக்கும் தாவரங்களில் பாலின பெருக்கம், ஆஞ்சியோஸ்பெர்மகள் என்று அழைக்கப்படுகின்ற இருவித்தலை மற்றும் ஒருவித்தலை தாவரங்களை தங்களிடம் பெற்றிருக்கக்கூடிய, இருவித்தலை டைகாட் படிச்சிருப்பேன், ஒருவித்தலை இருவித்தலை பட்டாணி ஞாபகம், ஒருவித்தலை நெல்லு செடி ஞாபகம், அவங்களதான் பூக்கும் தாவரங்கள்ல அட்வான்ஸ்ட் ஆர்கானிசம், மிகவும் மேம்பாடடைந்த தாவர கூட்டமாக அவர்கள் கருதப்படுவார்கள். அதுலதான் மலரே, இந்த மலரானது வரும். பூவ பூவே, பூவ பூவே, பூவ 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 பூவே. பூக்கும் தாவரங்களிலே பாலின பெருக்கத்திற்கு உதவுகின்ற சிறப்பு அமைப்பிற்கு மலர் என்ற பெயர். மலர் என்றால் என்ன? வளர்ச்சி குன்றிய உருமாற்றம் அடைந்த தண்டினைத்தான் மலர் என்று அழைப்பார்கள். வளர்ச்சி குன்றிய உருமாற்றம் அடைந்த தண்டுதான் மலர் என்று அழைக்கப்படும். வேறு மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு உறுப்பினையும் மலர் என்று அழைக்கலாம். மலரின் கீழே காணப்படுகின்ற காம்பிற்கு மலர்காம்பு என்று பெயர். மலர்காம்பின் நுனிப்பகுதியில் எந்த இடத்தில் மலர் இலைகள் அமைந்திருக்கிறதோ அதற்கு பூத்தலம் என்று பெயர். மலர்காம்பின் முனைப்பகுதியில் எந்த இடத்தில் மலர் இலைகள் அமைந்திருக்கிறதோ அதற்கு பூத்தலம் என்று பெயர். புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம் என்ற நான்கு வட்டங்களை பெற்றிருக்கும். புள்ளிவட்டம் புள்ளி இதழ்களின் தொகுப்பிற்கு புள்ளிவட்டம் என்று பெயர். இது பச்சை நிறத்தில் காணப்படும், மலர் மொட்டாக இருக்கின்ற சமயத்தில் பாதுகாக்கின்ற பணியினை செய்யும். அல்லி இதழ்களின் தொகுப்பிற்கு அல்லி வட்டம் என்ற பெயர். அயல் நிறம் பல்வேறு நிறங்களில் காணப்படும், அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்தெழுக்கின்ற பணியினை செய்யும். ஆண் இனப்பெருக்க உறுப்பினை மகரந்தத்தால் வட்டம் என்றும், பெண் இனப்பெருக்க உறுப்பினை சூலக வட்டம் என்றும் அழைப்பர். இதில் இந்த புள்ளி வட்டமும் அல்லி வட்டமும் இனப்பெருக்கத்தில் நேரடியாக பங்கேற்காது, அதனால தேவை குறைந்த பாகங்கள் வளர்க்கு. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் இனப்பெருக்கத்திலே கருவுறுதலிலே நேரடியாக, மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதலில் நேரடியாக பங்கேற்கும். சோ இவங்க ரெண்டு பேருக்கு இன்றியமையாத உறுப்புகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை துணை உறுப்புகள்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் அப்ப புள்ளிவட்டம் மலர் மொட்டினை பாதுகாக்கும், அல்லிவட்டம் அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்தெழுக்கும், மகரந்தத்தால் ஆணின பெருக்க உறுப்பு, சுலக வட்டம் பெண்ணின பெருக்க உறுப்பு. இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சூலக வட்டத்தை ஒவ்வொன்ற பத்தி தனியா பார்க்க போறோம். இது சூலக வட்டம் அப்படின்னு ஞாபகம். தீஸ் டு எசென்சியல், தீஸ் டு நான் எசென்சியல், இன்றியமையாத துணை பாகங்கள். இப்போ ஒவ்வொன்ற பத்தியும் குட்டி குட்டியா பார்க்க போறோம், கொஞ்சம் நன்னா கவனிச்சுக்கணும்.
புள்ளி அள்ளி நம்மளுக்கு ஒன்னா விளவா முக்கியம் இல்லை. இங்க கொடுத்திருக்கிறது எதை பத்தினா மகரந்தத்தால் சூலகவட்டத்தை பற்றி ஒரு அறிமுகம். இதற்கான எண்ணற்ற காணொளிகள் உங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது, இருந்தாலும் கவனிச்சு பார்த்தேன். இதுதான் மகரந்தத்தால் வட்டம் தான். ஒரு மலரின் உயர் தாவரங்களின் மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பிற்கு மகரந்தத்தால் வட்டம் என்று பெயர். இது மகரந்தத்தாள்களின் தொகுப்பு ஆகும். இதுதான் மகரந்தத்தால் பேர். ஒரு மகரந்தத்தாளிலே மூன்று பாகங்கள் காணப்படும். மகரந்த கம்பி ஃபிலமெண்ட் என்று கூறுவார்கள். இதற்கு இணைப்பு திசு அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு மகரந்த பயிறு. அப்போ ஒரு மகரந்தத்தை எடுத்துக்கொண்டால் ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும். இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பினை எடுத்துக்கொண்டால் மகரந்த கம்பி ஃபிலமெண்ட் இணைப்பு திசு மற்றும் மகரந்த பையனை பெற்றிருக்கும். இந்த மகரந்த பையனை நாம் குறுக்காக வெட்டி பார்த்தோம் என்றால் அதன் உட்புறத்தே இதை போன்ற அறைகள் காணப்படும். இந்த அறைகளுக்கு மகரந்த அறைகள் என்று பெயர், போலன்சாக். இந்த மகரந்த அறைகளின் உட்புறத்தை தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று மகரந்தமானது உருவாகும். மகரந்தம் உருவாகக்கூடிய நிகழ்விற்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அல்லது மைக்ரோஸ்போரானது மைக்ரோஸ்போர் தாய்செல்லிலிருந்து மியாசிஸ் குன்றல் பகுப்பிற்கு பின்னர் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னு பேர். நமக்கு இந்த மகரந்தம் தான், இது உள்ள இருப்பவர்களே இந்த மகரந்தம் தான் நமக்கு வேண்டும். இந்த மகரந்தம் இதை அமைப்பு, அதை பத்தி அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்புறம் பார்ப்போம். பேசிக் ஐடியா தான் கவனிச்சோம். இது ஆணிடப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் வட்டம்னு சொன்னோம். அதுல இருந்துதான் மகரந்தமானது உருவாகும். இந்த மகரந்தத்தால் வட்டம் இருக்கு பாருங்களே, இந்த மகரந்தத்தால் இருக்கா பாருங்க, இவாளோட இன்னொரு பேரு மைக்ரோஸ்போரிலை. இதனை மைக்ரோஸ்போரிலை என்று அழைக்கலாம். மைக்ரோஸ்போரோஃபில், அதான் மைக்ரோஸ்போரிலை. இதுக்கு பேரு இந்த மகரந்த பை இருக்கு பாரு, மைக்ரோஸ்போராஞ்சியல் சோரஸ் என்று அழைக்கப்படும். மைக்ரோஸ்போரக சோரஸ் இது உள்ள இருக்கா பாருங்களே, இந்த மகரந்த பைக்கு இந்த அறை இருக்கு பாருங்களோ, அதுக்கு மைக்ரோஸ்போராஞ்சியம். இந்த மைக்ரோஸ்போராஞ்சியத்து உள்ளதான் என்ன இருக்கும், மைக்ரோஸ்போர் இருக்கும். நுண்வித்து அப்படின்னு வச்சா மகரந்தம் வச்சுக்கோ. அப்ப மகரந்தத்தால் அல்லது மைக்ரோஸ்போரிலை, மகரந்த பை அல்லது இங்க இருக்கு பாருங்க, இத என்ன சொல்லுவோம்னா மைக்ரோஸ்போரக சோரஸ், மகரந்த அறை அல்லது மைக்ரோஸ்போரகம், அதன் உள்ளேதான் மகரந்தமானது உருவாகும். அந்த மகரந்தத்தினை மைக்ரோஸ்போர் என்று அழைப்பார்கள். இங்கிலீஷ்ல சொல்றப்ப ஸ்டேமன் ஆர் மைக்ரோஸ்போரோஃபில், ஆந்தர் ஆர் மைக்ரோஸ்போராஞ்சியல் சோரஸ், போலன்சாக் ஆர் மைக்ரோஸ்போராஞ்சியா, போலன் கிரைன் ஆர் மைக்ரோஸ்போர் என்று அழைப்பார்கள். இதை நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இந்த மகரந்தம் இங்கு உருவாவதற்குத்தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்று பெயர். மகரந்த பையின் உட்புறத்தை மகரந்தமானது மியாசிஸ் செல்பறுதலுக்கு பின்னர் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்று அழைக்கிறோம். சூலக வட்டம் போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்து, மலர்களை பொதுவாக இருபால் மலர் என்றும் ஒருபால் மலர் என்றும் இரண்டாக பிரித்திருக்கின்றனர். மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு இருபால் மலர் என்று பெயர். மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு இருபால் மலர், ஒழுங்கான மலர். ஒரு மலரிலே மகரந்தத்தால் வட்டமோ அல்லது சூலக வட்டமோ மட்டுமே காணப்பட்டால் அதற்கு ஒருபால் மலர் என்று பெயர். ரெண்டு இருந்தா இருபால் மலர், ஏதான ஒன்னு இருந்தா ஒருபால் மலர். மகரந்தத்தால் வட்டம் மட்டும் காணப்பட்டால் அதற்கு ஆண் மலர், சூலக வட்டம் மட்டும் காணப்பட்டால் அதற்கு பெண் மலர். நம்ம ஊர்ல பனைமரம் பார்த்திருப்பீங்க, பனைமரத்துல ஒரு மரத்துல வெறும் பூ மட்டும் தொங்கும், அது ஆண் மரம். சில மரத்துல நொங்கு வரும், அது பெண் மரம். அதே மாதிரிதான் பப்பாளி, ஒரு பப்பாளி மரத்துல பூ மட்டும் வரும், இன்னொரு பப்பாளி மரத்துல பூவும் காய் வரும். அப்ப அது மாதிரி இருந்தால் அந்த மலர்களுக்கு ஒருபால் மலர்கள் என்று பெயர். இருபால் மலர்கள் பொதுவாக தன் மகரந்த சேர்க்கைக்கு உதவும். ஒருபால் மலர்களில் பெரும்பாலும் அயல் மகரந்த சேர்க்கை மட்டுமே நடைபெறும். உனக்கு மகரந்த சேர்க்கைனா தெரியும், மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். பொதுவாக இருபால் மலர்களிலே
தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஒருவாள் மலரிலே அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். தன் மகரந்த சேர்க்கைனா அதே போல இருக்க சூழ்முடியை சென்றடைதல். அயல் மகரந்த சேர்க்கைனா உனக்கு தெரியும், மலரிலிருந்து மகரந்தமானது அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூழ்முடியை சென்றடைந்தாலோ, அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவர மலரின் சூழ்முடியை சென்றடைந்தாலோ அதுக்கு பேர் அயல் மகரந்த சேர்க்கை இருப்பேர். அப்போ ஒருபால் மலர்களில் அயல் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடைபெறும். இப்ப ஆண் மகரந்தத்தால் சொல்லியாச்சு. அதே மாதிரி பெண் இனப்பெருக்க உறுப்பிற்கு சூலகவட்டம் என்று பெயர். இந்த பெண் இனப்பெருக்க உறுப்பு இருந்தா இது மாதிரி இருப்பான். சூழ்நிலைகளின் தொகுப்பிற்கு சூலகவட்டம் என்று பெயர். இந்த சூலகவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மூன்று பாகங்களை பெற்றிருக்கும். ஒன்றிற்கு சூற்பை என்று பெயர், இரண்டாவதற்கு சூழ்தண்டு என்று பெயர், மூன்றாவது மேலே இருப்பதற்கு சூழ்முடி என்று பெயர். சூற்பை, சூழ்தண்டு மற்றும் சூழ்முடி. இந்த சூற்பையின் உட்புறத்தே தான் சூழ்கள் காணப்படும். இதுக்கு சூழ்னு பேர். கருவுறுதல் மகரந்த சேர்க்கையும் அதைத் தொடர்ந்து கருவுறுதலும் நடைபெற்ற பிறகு இந்த சூலானது விதையாகவும் சூர்பையானது கனியாகவும் மாறும். நடக்கிறது மகரந்த சேர்க்கை. மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடையக்கூடிய நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை இருக்கு. அப்ப மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்தம் பறந்து வந்து இது மேல உட்கார்ந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மகரந்தமானது முளைக்கும். ஒரு மகரந்தத்திலிருந்து ரெண்டு ஆண் கேமெட் உருவாகும். அது இது உள்ள இருக்க சூழல இருக்க அண்டத்தோட சேரும். சூழின் உட்புறத்தை காணப்படுகின்ற எட்டு பெண் இன செல்லாக்கி அண்டத்துடன் இடையும். சோ மகரந்த சேர்க்கைக்கு அப்புறம் கருவுறுதல் நடக்கும். கருவுறுதலுக்கு பின்னர் சூழானது விதையாகவும் சூழ்பையானது கனியாகவும் மாறும். ஆனா கனிக்கு பேரே கருவுற்ற முதிர்ச்சியடைந்த சூழ்பையனை தாம் நாம் கனி என அழைக்கிறோம். சோ இப்ப கருவுறுதல் நடைபெற்றால்தான் இது நிறைவு. சில சமயம் கருவுறுதல் நடைபெறாமலேயே கனியானது உருவாக்கப்படும். அந்த கனியின் உட்புறத்தை விதைகள் இருக்காது. கருவுறுதல் நடைபெறாமல் கனியானது உருவானால் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன், அதற்கு கருவுறா கனியாதல் அல்லது பார்த்தினோ கார்பி என்று பெயர். இந்த கருவுறா கனிகளின் உட்புறத்தே விதைகள் காணப்படாது. விதை வரணும்னா கருவுறுதல் நடைபெற வேண்டும். சோ இது சூலக வட்டத்தோட அமைப்பு. இந்த சூலக வட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாத்துக்கு சேட்டா சூலக வட்டம்னு பேர். சூழ்நிலை என்று கூறுவார்கள். சூழ்நிலையோட பேரு மெகாஸ் போரிலைன்னு பேர். இந்த சூலோட பேரு மெகாஸ் போரகம்னு பேர். அதுல இருந்து நாலு மெகாஸ் போர் உருவாகும். அதுல ஒன்று பெண் கேமெட்டோஃபைட்டாக மாறும். இங்க வந்து இந்த இதுல இருந்து ஆண் கேமெட்டோஃபைட் வரும். மைக்ரோஸ்போர்ல இருந்து ஆண் கேமெட்டோஃபைட் வரும். இங்க மெகாஸ்போர்ல இருந்து பெண் கேமெட்டோஃபைட் அல்லது கருப்பையானது உருவாகும். அது மாதிரி இந்த சூழின் உட்புறத்தை மெகாஸ்போர் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மெகாஸ்போரோஜெனசிஸ் பேர். மெகாஸ்போர் உருவாக்கம், பெருவித்தக உருவாக்கம் சொல்றோம். இந்த இடத்துல மைக்ரோஸ்போர் உருவாகக்கூடிய நிகழ்விற்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் என்ற பெயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது பார்த்தது மகரந்த தாள் வட்டம், அப்புறம் சூலக வட்டம் பார்த்தோம். மகரந்த பையிலானது பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியை வந்தடையக்கூடிய நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். ஒரு மகரந்தத்திலிருந்து இரண்டு ஆண் கேமீட்டுகள் உருவாகும். ஒரு மகரந்தத்திலிருந்து இரண்டு ஆண் கேமீட் உருவாகும். இந்த சூலக வட்டம் சொன்னேன் பாருங்களே, இந்த சூல், இந்த சூல் உள்ளதான் உனக்கு பெண் கேமீட் இருக்கும். சூலோட அமைப்பை பத்தி தனியா உங்களுக்கு அப்பயே எடுத்திருக்கேன், இருந்தாலும் வீடியோஸ் வந்திருக்கு, இப்ப கொஞ்சம் கவனிச்சுக்கோ குட்டியா. இந்த சூல் இருக்கு பாருங்களே, சூலை பார்த்தேன்னா சூலின் மத்தியிலே தான் பெண் கேமெட்டோஃபைட் ஆனது காணப்படும். இந்த பெண் கேமெட்டோஃபைட் இருக்கு பாருங்களே, இதை சுத்தி பாதுகாப்பதற்காக சூல் உறைகள் காணப்படும். இது மாதிரி சூல் உறை இருக்கும். சூழ்நுரை எடுத்துக்கொண்டோம் என்றால் ரெண்டு சூழ்நுரை இருக்கும். ஒன்னு வெளி சூழ்நுரைன்னு வச்சுக்கோ, இன்னொன்னு உள் சூழ்நுரைன்னு வச்சுக்கோ. இதன் உட்புறத்தே ஒரு திசு இருக்கும். இது சூழோட அமைப்பு. அதை பத்தி தனியா நம்ம பார்த்துருக்கோம் ஃபைவ் மார்க் கொஸ்டினை. இப்ப வெறும் இதை மட்டும் கவனிச்சோம். இதுக்கு பேரு நியூசன்லஸ் திசுன்னு பேரு. இது சூழின் வெளி உரை அப்படின்னு வச்சுக்கோ.
வெளி பாதுகாப்பு உரை, இது சூழின் உள் உரை, உள் பாதுகாப்பு உரைன்னு வச்சுக்கோ. இதுக்குள்ளதான் நியூஸ் அலர்ட் சொல்லு. இந்த நியூஸ் அலர்ட்ல சில செல்ல மெகாஸ்போர் தாய் செல்களாக வேலை செய்து அந்த மெகாஸ்போர் தாய் செல்களிலே மியாசிஸ் நடைபெற்று 4 மெகாஸ்போர்கள் தோன்றும். அங்க மைக்ரோஸ்போர் மாதிரி இங்க மெகாஸ்போர், 3 மெகாஸ்போர் செத்து போயிடும். ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் பென் கேமிட்டோஃபைட் அல்லது கருப்பையாக மாறும். இந்த கருப்பை இருப்பவர்களே, இதுல 8 நியூக்ளியஸ் இருக்கும், 1, 2, 3 நடுவுல 2 நியூக்ளியஸ் இருப்பா, மேல 3 நியூக்ளியஸ் இருப்பா, உட்கருக்கள் காணப்படும். நம்ம எல்லாத்துக்கும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், தனித்தனியா பாத்துக்கலாம். இப்ப பேசிக் மட்டும் போட்டு இந்த சூழ் இருக்கு பாருங்களே, அதுல ஒரு துளை இருக்கும், அதுக்கு பேரு சூழ் துளைன்னு பேர். இது வழியா தான் மகரந்தம் உள்ள நுழையும். இதுல நான் எதை மட்டும் சொல்ல போறேன்னா, இதுக்கு பேரு அண்டம், அதான் பென் கேமிட். இங்க 2 உட்கரு இருக்கும், அதுக்கு துருவ உட்கருன்னு பேரு. 2 பேரும் சேர்ந்துடுத்தோம்னா அதுக்கு 2 நிலை உட்கருன்னு பேரு. 2 தனித்தனியா இருக்கும், அதுக்கப்புறம் 2 சேர்ந்துடுவா, n+n=2n. இப்ப இதை மட்டும் ஞாபகம். அப்ப பென் கேமிட்டோஃபைட்டின் மெகாஸ்போர் இருந்துதான் பென் கேமிட்டோஃபைட் அல்லது கருப்பையானது உருவாகும். அதுல 8 உட்கருகள் இருக்கும், கீழே 3, மேல 3, நடுவுல 2. அந்த 2 அப்புறமா சேர்ந்து 1 மாறிடும், 1 நியூக்ளியஸா மாறிடும். அதை மனசுல வச்சுக்கோ. இந்த முன்னாடி என்ன சொன்னேன், 1 மைக்ரோஸ்போர்ல இருந்து 2 ஆன்கேமிட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். 1 ஆன்கேமிட் நேரா வந்து இந்த அண்டத்தோட சேரும். 1 ஆன்கேமிட் அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள சைகோட்டை உருவாக்கும். 1 ஆன்கேமிட் அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள சைகோட்டை உருவாக்கும், இதுதான் கருவாக மாறும். இதுதான் கரு. கருதான் விதவுள்ள இருக்கக்கூடிய கரு. இன்னொரு ஆன்கேமிட் என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 நிலை உட்கருவுடன் சேரும். ஆன்கேமிட்ல என்ன, இந்த 2 உட்கரு இருக்கிறதுனால இது 2n, 2 சேர்ந்து. இது 2 சேர்ந்த அப்புறம் 2 நிலை உட்கருவும் ஆன்கேமிட்டும் சேர்ந்த பிறகு முதல் நிலை கருவூன் உட்கருன்னு உருவாகும். இந்த கருவூன் உட்கருங்கிறது மும்மைய நிலையில் காணப்படும். ஒரு தாவரத்தில் மும்மைய நிலையினா 3 கற்றை குரோமசோம்கள் காணப்படும் என்று பொருள். அந்த 3 கற்றை குரோமசோம் எதுல இருக்கும்னா இந்த கருவூன்ல தான் இருக்கும். அதுலயே பேர் வந்துடுது, கருவிற்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய திசுவிற்கு கருவூன் திசு என்று பெயர். இந்த சைகோட்டு கருவா மாறினோடனே அது விதவுல இருக்கும், அதுக்கு சாப்பாடு தரணும், அந்த சாப்பாடு தரக்கூடிய திசுவுக்கு தான் இந்த கருவும் திசு. இப்ப இந்த இடத்துல 2 ஆன்கேமிட், 1 அண்டத்தோடையும் அதோடையும் இறையிறதா, அப்ப 2 ஆன்கேமிட் கருவுறுதலில் பங்கேற்பதால் இதற்கு இரட்டை கருவுறுதல். 1 ஆன்கேமிட் அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள சைகோட்டை உருவாக்கும், 1 கருவுறுதல். மற்றொரு ஆன்கேமிட் 2 நிலை உட்கருவுடன் இணைந்து மும்மைய நிலையில் உள்ள 1 நிலை கருவூன் உட்கருவினை உருவாக்கும், அதுதான் கருவூன் திசுவாக மாறும். அப்ப அங்க ஒரு கருவுறுதல் நடக்கிறதுனால இதுக்கு இரட்டை கருவுறுதல். இன்னொன்னு இதுக்கு என்ன பேர் சொல்லுவான்னா, மூ வினைவு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் மூ வினைவு அப்படின்னு சொல்றான்னா, இந்த இடத்துல ஏற்கனவே 2 உட்கரு இருக்கும்னு சொன்னேன், அதோட ஒரு ஆன்கேமிட் சேரும். அப்ப 3 உட்கருக்கள் இங்கு இணைவதால் இதற்கு மூ வினைவு பெறும். இந்த இடத்துல நடக்கிறதுக்கு மூ வினைவு என்று. அப்ப இரட்டை கருவுறுதல், மூ வினைவு என்பது உயர் தாவரங்களின் ஆஞ்சியோஸ்பம் தாவரங்களின் சிறப்பு பண்பு ஆகும். இந்த கருதான் விதையின் உட்புறத்தே காணப்படும். அந்த விதை இருக்கு பத்தியோன்னோ, விதையோட வெளி உரைக்கு டெஸ்டானு பேர், விதையோட உள் உரைக்கு டெக்மெண்ட்னு பேர். சூழினை சூழ்ந்து காணப்படுகின்ற வெளி உரையும் உள் உரையும் விதையின் உரையாக மாறும். இந்த அண்டமானது சைகோட்டாக கருவாக மாறும். இந்த 2 நிலை உட்கருவானது கருவுறுதலுக்கு பின்னர் கருவிற்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய கருவும் திசுவாக மாறும். இது அண்ட பேஸ் ஓவரால் ஐடியா. அந்த பணம் ஏற்கனவே சொல்லியாச்சு, சூப்பையானது கனியாக மாறும் ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த கனி தான் எடுத்துனா மாம்பழம், எடுத்துனா மாந்தோல் கனி புறத்தோல், நடுவுல ஜூஸ் இருக்கும் எகனி நடுத்தோல்,
அகத்தோல் கெட்டியமா கல்லு மாதிரி இருக்கும். அதனாலதான் மாங்காக்கு கல் கனின்னு இப்ப என்ன பேசிக் பார்த்தோம். மலர் என்பது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு உறுப்பு. நான்கு பாகங்கள் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்ததால் வட்டம் சூழ வட்டம் சூழக வட்டம். புள்ளியும் அள்ளியும் நேரடியாக பங்கேற்காது, துணை பாகங்கள். மகரந்தத்தாலும் சூலகமும் நேரடியாக பங்கேற்கும், இன்றியமையாத பாகங்கள், சந்தேகம் இல்லை. மகரந்தத்தால் வட்டத்துல என்ன உருவாகும்? மகரந்தம் உருவாகும். அதுக்கு மைக்ரோஸ்போர்னு பேர், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், மகரந்த உருவாக்கம். சூலக வட்டத்துல என்ன இருக்கும்? சூழ் இருக்கும். சூழ் உள்ள என்ன நடக்கும்? மெகாஸ்போரோஜெனசிஸ், அதுல இருந்து மெகாஸ்போர் உருவாகும். அதுல இருந்துதான் இந்த கருப்பை பெண் கேமிட்டோஃபைட் ஆனது உருவாகும். ஒரு மகரந்தத்துல இருந்து எவ்வளவு ஆண் கேமெட் உருவாகும்? ரெண்டு. மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை வந்தடையக்கூடிய நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை. அதே பூல இருக்கிறதுக்கு போச்சுன்னா தன் மகரந்த சேர்க்கை. அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரிற்கு சென்றாலும் அல்லது அதே இனத்தை சார்ந்த மற்றொரு மலரிற்கு சென்றாலும் அயல் மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கைக்கு அப்புறம் என்னாகும்? கருவுறுதல். என்ன கருவுறுதல்? இரட்டை கருவுறுதல். ஒரு ஆண் கேமெட் அண்டத்துடன் இணையும், மற்றொரு ஆண் கேமெட் இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணையும். இதுல இருந்து என்ன வரும்? சைகோட். இதுல இருந்து என்ன வரும்? முதலாம் நிலை கருவும். சைகோட் என்னவா மாறும்? கருவா மாறும். கருவுங்கிறது கருவுக்கு என்ன பண்ணும்? உணவினை அளிக்கக்கூடிய திசு. இந்த கரு எங்க இருக்கும்? விதையில இருக்கும். விதையோட வெளிமுறைக்கு என்ன பேரு? டெஸ்டா. விதையோட உள்முறைக்கு என்ன பேரு? டெக்மென். இந்த சூழ் தான் என்னவா மாறிடுச்சு? விதையா மாறிடுச்சு. சூப்பை என்னவா மாறிடுச்சு? கனியா மாறிடுச்சு. கனினா மாம்பழம் ஒரு கனி. கருவுற்ற முதிர்ச்சி அடைந்த சூப்பையனைத்தான் கனி என அழைக்கிறோம். இது கனி வெளித்தோல், இது கனி நடுத்தோல், இது கனி அகத்தோல். மாங்காயோட அகத்தோல் எப்படி இருக்கும்? கெட்டியமா இருக்கும். ருப்போகை கனி கல் போன்று இருக்கும். அதனால என்ன பேரு? கல் கனி என்று பெயர். ஓகே, இதாண்ட பேசிக் தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ்.